வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் எல்லோராலும் விசிறி சாமியார் என்று அழைக்கப்படுகின்ற யோகிராம் சூரத்குமார் அவரோட ஆசிரமத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆசிரமம் எங்கே இருக்குன்னா, ஸ்ரீ ரமணர் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் மணக்குள விநாயகர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை ஒட்டி ஒரு தெரு போயிட்டுருக்கோம். அங்கே நமக்கு ஆர்ச்சில் எழுதியிருக்கோம், யோகிராம் சூரத்குமார் ஆசிரமம் அதற்கான வழி. இன்னும் ஃபர்தராக ஒரு 100-150 அடி நம்ம போனோம்னா ஒரு ப்ளூ கலர் சைன் போர்டு நமக்கு தென்படும். அங்கே ரைட் கட் பண்ணி இன்னும் ஃபர்தராக போனால் நமக்கு இன்னொரு ஒரு சைன் போர்டு, யோகிராம் சூரத்குமார் ஆசிரமக்கான வழி அங்கே சைன் போர்டில் நமக்கு தெரியும். இன்னும் ஒரு 10 அடி நம்ம ஃபர்தராக முன்னே போனால் அந்த அக்கா போயிட்டுருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் சைடில் நமக்கு நாம் வந்தடைய வேண்டிய அந்த ஆசிரமம். இது யூஸ்வலாக காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. கிரிவல சமயத்தில், அதாவது பௌர்ணமி நாளன்று 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா, காலையில் 5 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதுக்குள்ளேயே ஒரு ஸ்கூல் இருக்குது, யோகிராம் சூரத்குமார் வித்யாலயா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதை தாண்டி நம்ம ஃபர்தராக இன்னும் போனால் இங்கே அதனோட என்ட்ரன்ஸோட 360 டிகிரி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில். நம்ம இன்னும் உள்ளே போகல. ஃபர்தராக நம்ம உள்ளே போனால் அங்கே நம்ம செப்பல்ஸை கழட்டி விட்டுட்டு என் கண்ணில் பட்ட முதல் ஒரு சைன் போர்ட், சரி இதை நாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு உந்துதல். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறக்கின்னுரை தானே திருமூலர். சேவைகளுக்கெல்லாம் சிகரம் போன்றது கோச்சேவை. காமதேனு என்ற சொல் பசுவை குறிக்கும். 1994 சீதா என்ற பசுவை யோகிராம் சூரத்குமார் அவர்கள் முதல் முதல்ல இந்த கோச்சாலையை நிறுவி பராமரிச்சுட்டு வந்தார். இன்றைக்கி சுமார் 43 பசுக்கள் அந்த கோச்சாலையில் இருக்குது. மகா பெரியோர் இதை எப்படி சொல்கிறாருனா, ஒரு பசுவிற்கு ஒரு நாள் தண்ணீர் கொடுப்பது 7 தலைமுறையை கரையேற்றி விடுவதற்கு சமம் அப்படின்னும், ஜீவகாருண்யத்துக்கு ஜீவகாருண்யம் அப்படின்னும், பசுவிற்கு செய்யும் தொண்டு வந்து பெரிய லட்சுமி பூஜை அப்படின்னும் சொல்லியிருக்காரு. யோகிராம் சூரத்குமார் அவர்கள் எப்பவுமே தன்னை ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் அப்படின்னே சொல்லி அழைப்பாருன்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த அவருடைய கோட்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க. பட் எல்லா இடத்துலையுமே பெக்கர் பெக்கர் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நாம் பார்க்கலாம். யோகிராம் சூரத்குமார் அவர்களின் திருவுருவச் சிலை. ஆசிரமத்தோட கட்டடத்தின் மேலே ஒரு அழகான மயில் உட்கார்ந்துருந்தது. அதையே ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு ஆசிரமத்துக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆசிரமத்துக்குள்ளே படம் பிடிக்க அனுமதி இல்லை. ஸோ மன்னிக்கணும், என்னால் உள்ள எந்த ஒரு படத்தையும் எடுக்க முடியல. இதுதான் அதனுடைய என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே தான் யோகிராம் சூரத்குமார் அவர்களின் ஜீவசமாதி, அவருடைய அவர் பயன்படுத்திய எல்லாமே எல்லா பொருட்களும் அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதை பின்னாடி நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆசிரமத்தில் கிரிவல பாதை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆசிரம கிரிவல பாதையை ஒரு முறை வலம் வந்தால் 14 கிலோமீட்டர் அருணைமலையை கிரிவலம் வரும் பாக்கியத்தை காட்டிலும் 5 மடங்கு அதிக பலன் உண்டு அப்படின்னு யோகிராம் சூரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லோராலும் 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையை எல்லா சமயம் சுத்த முடியாது. அந்த மாதிரி வேறு பல காரணங்கள் ஏதாவது இருந்தால் இந்த ஆசிரம கிரிவல பாதை நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, வாங்க நாம் ஆசிரம கிரிவல பாதையை சுற்றி வருவோம். ராம் சுரத்குமார்
ஆசிரம கிரிவல பாதை நாம் தொடங்கின இடத்திலே முடிக்கிறோம். இந்த கார் தான் யோகிரா சூரத்குமார் அவர்கள் பயன்படுத்திய கார். இன்னும் அந்த காட்சிக்கு வச்சுருக்காங்க. 20/2/2001 செவ்வாய்க்கிழமை காலை 3:19 சித்தி அடைந்தார் அப்படின்ற குறிப்பும் அங்கே இருக்குது. நேரமும் இரவு ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கடைசியாக நான் அங்கே போகும்போது அந்த ஆஃபீஸில் நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு டொனேஷன் நாம் பண்ணலாம். ஸோ என்னால் முடிந்த ஒரு சிறு தொகையை நான் வந்து அந்த பசுவிற்கு தானமாக கொடுத்துட்டு நான் இந்த ஆசிரமத்திலிருந்து புறப்படுறேன். யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெயகுரு ராயா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.